Hello friends, welcome to Drone Academy. நம்மனிக்கு இந்த வீடியோ பதியில் சார் நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்க போகிறேன் சரியா அப்படின்றவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் இது சரியா ஏன்னா இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஓகேவா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய டைம் விரயமாகிற மாதிரி ஒரு சில ஃபீல் வரும் சரியா நிறைய பேர் அந்த டவுட்டோடையே படிச்சுட்டு இருப்பாங்க சரியா ஸோ அப்போலாம் படிக்கும்போது என்ன ஆகும் நமக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம படிக்கிறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சரி ஆனால் புதுசாக படிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் வரும் சரியா சிலபஸ் சைஸ் படிக்கணுமா நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா புக்லேயே படிக்கணுமா சரியா அப்போ கோச்சிங் சென்டர் போகணுமா வீட்டிலேருந்தே படிக்கலாமா காலில் படிக்கணுமா நைட்டு படிக்கணுமா சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி படிக்கலாமா ஹைலைட் பண்ணி படிக்கலாமான்னு சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்ற அளவுக்குலாம் டவுட் வரும் சரியா அது நார்மலான டவுட்டு தான் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் அந்த விஷயத்தில் போகும்போது இந்த மாதிரி சந்தேகங்கள் வரதுலாம் நார்மலான விஷயம் தான் சரியா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகங்களில் மேஜரான சந்தேகம் தான் நம்ம வந்து தீர்த்து வைக்க போகிறோம் சரியா இது வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார் ஸோ அதுக்காக நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ மற்றவங்களுக்கு யாரும் வேறு என்ன டவுட் இருந்தால் கூட என்ன பண்ணலாம் புதுசாக படிக்கணும் வேறு டவுட் இருந்தால் கூட அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துருவேன் சரிங்களா அதேமாதிரி டிஎன்பிசி புதுசாக படிக்க போகிறோம் சார் அப்படின்றவங்க எப்படி ஆரம்பிக்கணுன்றதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதை பார்க்காதான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த வீடியோ போய் நீங்கள் பார்க்கலாம் அதே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகணும்னு நினச்சினாலும் அதுக்குண்டான லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஓகே நம்ம இப்போ உண்டான டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம் ஸோ முதல் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் அடுத்த வருஷம் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து படிக்க சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஸ்கூல் புக்ஸ் ஏன்னா டிஎன்பிசினாலே அது ஸ்கூல் புக்ஸ் தான் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லாயிருக்குமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறது நல்லாயிருக்குமா சரியா ஸோ இதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஓகேவா ஏன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து நிறைய ரீசன் சொல்கிறேன் ஒவ்வொரு ரீசனாக சொல்கிறேன் நோட் பண்ணிங்க இந்த ரீசன்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எது பெஸ்ட்டுன்றது சரியா என்னுடைய பார்வையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் 100% சிறப்பான ஒரு விஷயம் சரியா ஓகே பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகளில் 99% கேள்விகள் சிலபஸை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அவங்க ஸ்டாண்டர்ட் புக்கை பேஸ் பண்ணியோ சமச்சீர் புத்தகத்தை பேஸ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறதில்ல அவங்க கேட்குறதே முழுக்க முழுக்க என்னென்னா சிலபஸ் ஓரியண்டான கேள்விகள் தான் கேட்குறாங்க அப்போ ரீசெண்டாக இப்போவும் பார்த்தோன்னா ரீசெண்டாக நடந்த எல்லா தேர்வுகளுமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் 99% கேள்விகள் ஓகே நம்ம அடித்து சொல்லலாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே 99% கேள்விகள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இப்போது ஒலி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாமே லைட் ஓகேவா இந்த சயின்ஸில் ஒலி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஆறாவது புக்கில் இருக்கும் எட்டாவது புக்கில் இருக்கும் ஒன்பதாவது புக்கில் இருக்கும் பத்தாவது புக்கில் இருக்கும் சரி இப்போ அந்த நாலு புக்கை நம்ம படிக்கணும் சரியா அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த ஒலின்ற ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு நாலு புத்தகங்கள் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அப்படி படிக்கும்போது என்ன ஆனால் உங்களுக்கு நேரம் வந்து விரியாமல் ஆனால் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா இதுவே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு புக்கையும் எடுத்து வச்சுட்டு அழகாக கோர்த்து ஒலினா இந்த ஒரு டாபிக் தான் இந்த ஒரு நோட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கோர்த்து ஒரே நோட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரியா ஸோ அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நேரம் ஏன்னா அந்த நாலு புக்கில் வந்து நாலு ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கு ஆரம்பத்தில் நேரம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பம் தோணும் சார் நாலு புக்கையும் நம்ம எடுத்து படிக்கிறது நான் ஸ்டாண்டர்ட் வைஸே படித்து போடுவோம் சார் அப்படின்னு தோணும் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து நேரம் அதிகமாக ஆறாமல் தெரிஞ்சாலும் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் மூணாவது பாயிண்ட் என்னென்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எது சிலபஸ் வைஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லணும் பார்த்தீங்களா நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒலினா இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா படிச்சுட்டு போனாலே போதும் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து எல்லா புக்குலேருந்தும் அழகாக நோட்ஸை வந்து சோர்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்போ அந்த சோர்ஸை மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணாலே போதும் ஓகேவா ஏன்னா இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஆறாவது புக்கும் ஏழாவது எட்டாவது புக்கு ஒன்பதாவது புக்கு பத்தாவது புக்கு இருக்குன்ற அவசியம் கிடையாது என்ன பண்ணலாம் நீங்கள் அழகாக ஒரே ஒரு நோட்ஸ் எடுத்துட்டீங்களா அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகலாம் ஸோ அப்போ ரிவிஷன் அப்போ வந்துனது இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் எவ்வளோ சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிற விஷயத்த உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம 6th புக்கு படிச்சுட்டு வந்து சிலபஸை பார்த்தா என்ன டாபிக் முடிச்சிருப்போம் நமக்கு தெரியாது, ஓகேவா? ஏன்னா இப்போ 6th புக்கு நம்ம வந்து சிந்து சமநாகரிகம் வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம சிந்து சமநாகரிகம் முடிச்சுட்டு நம்ம ஒன்று டிக் பண்ணி வச்சா 9th புக்கில் ஒரு சிந்து சமநாகரிகம் வரும், ஓகே? அதேமாதிரி 11th புக்கில் ஒரு சிந்து சமய நாகரிகம் வரும். அப்போது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ சிலபஸை கவர் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுவே நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும், இதான் டாபிக் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 5th ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகே? நான் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எது சிலபஸை வருது எது சிலபஸை இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ படிக்கும்போது ஒரு சில டாபிக் வந்து அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து தேவையில்லாமல் படிச்சுட்ருப்பீங்க, ஓகேவா? இதுவே நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எது சிலபஸ் நல்லா தெரிஞ்சிடும், இதில் தான் கேள்வி வருதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கும்போது அவுட் ஆஃப் சிலபஸும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் தான் உங்களால் ஈஸியாக ஒமிட் பண்ண முடியும். அப்போ சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அழகாக படிச்சுட்டு போகலாம். அப்போ தேவையில்லாத டாப்பிக்கை நீங்களால் படிக்கக்கூடிய நேரத்தை வந்து என்ன பண்ணலாம், உங்களால் மிச்சப்படுத்த முடியும், சரியா? ஸோ இந்த 5 முக்கியமான பாயிண்ட்டுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2 ப்ராப்ளம் வரும், சரியா? முதல் அதையுமே நான் சொல்லிடுறேன், ஏன்னா ப்ளஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மைனஸையும் நம்ம சொல்லணும். இது மைனஸு நான் சொல்ல, இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன், சரியா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர விரயம் அதிகமாகும். நேர விரயம்னா என்னென்னா, இப்போது அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4-5 புக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ சிந்து சமையல் நாகரிகம் எடுத்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா, அப்போ 3 ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண, நீங்கள் ஒழுங்காக உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த டாபிக் எதுக்கப்புறம் எது வரணும் எது முக்கியமானு சொல்லிட்டு, அப்போ 3 புக்ஸையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 3 புக்ஸை படிச்சிட்டு பிறகு அதில் எந்த பாயிண்ட்டை முன்னாடி வைக்கணும், எந்த பாயிண்ட் பின்னாடி வைக்கணும், எது வந்த பாயிண்ட்டே வந்திருக்கணும் அந்த பாயிண்ட்டை ஒமிட் பண்ணணும், புதுசாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்தில் டைம் அதிகமாக போகிற மாதிரி தோணும். இப்போ சிந்து சமநாகரிகத்துக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரே டாபிக் ஆகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட புக்ஸ் வந்து இருக்காது. புக்ஸ் இருக்காது அப்படின்னா எங்கே என்ன புக்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு, ஒரு சில 9th புக் இருக்கும் ஆனால் 10th புக்கு இருக்காது, 6th புக்கு செகண்ட் வால்யூம் இருக்கும் ஃபஸ்ட் வால்யூம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ கம்பைன் பண்ணி படிக்கும்போது அழகாக நீங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி சிந்து சமநாகரிகம் இருக்குமா, 6th, 9th, 11th புக் இருக்குன்னா 9th புக்கு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ண முடியுது, உங்களால் கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த 2 விஷயம் மட்டும்தான். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் எப்படி கலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி நோட்ஸ் எடுத்தால் நேர விரயத்தை குறைக்க முடியும். இன்னொன்று, புக்ஸை நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2வது விஷயமும் ஈஸியாகிடும், சரியா? ஸோ இப்போ புக்ஸை ஃபுல்லாக நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால், ஓகேவா, சிலபஸ் வைஸ் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். அதேமாதிரி அழகாக பிளான், அந்த பிளான்றது என்னென்னா அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் நல்லா. கரெக்டாக பிளான் பண்ணி படித்தா உங்களால் அதையுமே வந்து கன்வே பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் சால சிறந்த ஒன்று, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு இந்த டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. வேறு எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணலாம்னா, கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதுக்கும் நான் விளக்கத்தை நான் வந்து வீடியோ மூலமாக தர பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு இத்தோடு முடிச்சிக்கலாம், வேறொரு புதிய தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.